ஹலோ கைஸ், சென்னையில் பரவலாக இப்போ ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. அது என்ன டாபிக் கெஸ் பண்ணுங்கள். எஸ், மெட்ராஸ் ஐ. இந்த மெட்ராஸ் ஐ இந்த பேர் கடைசி நம்ம எப்போ கேள்விப்பட்டிருப்போம்? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது. ஏன், நம்ம கூட வந்திருக்கலாம். அப்போ அழகாக ஒரு கருப்பு கண்ணாடி நம்ம கண்ணில் மாட்டி ஸ்கூல் காமிச்சிருவாங்க. அந்த கண்ணாடி கைட்டவே கூட சொல்லுவாங்க, ஏன்னா அது இன்னொருத்தனுக்கு பழகிடுன்னுவாங்க. அந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மெட்ராஸ் ஐ பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருந்திருக்கும். அதாவது நம்ம சென்னையில் இருக்கிற எக்மோரில் தான் உலகத்திலே இரண்டாவது பழமையான ஆப்தல்மிக் ஹாஸ்பிட்டல், புரியுற மாதிரி சொல்லணும்னா கண் ஆஸ்பத்திரி. அங்கே டாக்டர் கிரிக் பேட்ரிக்ன்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1918 மெட்ராஸில் நிறைய பேருக்கு அவங்க கண்ணில் ரெட்னஸ், ஸ்வெல்லிங், அதுக்கப்புறம் கண்ணில் தண்ணி நிறைய வந்துட்டு இருந்தது. அதை எக்ஸாமின் பண்ணி அவர் கண்டுபிடிக்கிறார், இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியுன்றாரு. ஆனால் இது என்ன வைரஸ்ன்றது அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அடினோ வைரஸ். அடினோ வைரஸ்னால தான் நமக்கு காமன் கோல்டு, காஃப், அதுக்கப்புறம் சோர் தோட்டலாம் வரதுக்கான காரணம். எப்படி கொரோனா வைரஸ் வந்து ஊவான்லேருந்து பிறந்ததுனால அதுக்கு பேர் ஊவான் வைரஸ்னு பேர் வச்சாங்களோ, அதே மாதிரி இந்த மெட்ராஸ்ன்றது மெட்ராஸில் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் மெட்ராஸ் ஐ. தேங்க்யூ. கொரோனா மாதிரி இது ஒரு சீரியஸான இஷ்யூ இல்லைனா கூட, இது ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனாலையும் அண்ட் டைரெக்டாக நம்ம கண் அட்டாக் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகுது. அண்ட் யூஸ்வலாக நம்ம கண்ணை வீங்க வைக்க காரணமாக இருக்கிற வைரஸ், பாக்டீரியா, டஸ்ட்லாம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்ணில் இருக்கிற கன்ஜக்டிவா அப்படின்ற ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிஷ்யூ மெம்பரேனை போய் அட்டாக் பண்ணும். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணோட சர்ஃபேஸ்லையும் அதுக்கப்புறம் இன்னர் ஐலிட்ஸில் கவர் பண்ணி இந்த வைரஸ், பாக்டீரியா, அதுக்கப்புறம் டஸ்ட் மாதிரியான எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் கிட்டே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒரு வேலை இந்த டஸ்ட்டு, வைரஸ் பாக்டீரியா இதெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ளே போய் நம்ம கன்ஜக்டிவாவை அட்டாக் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கன்ஜக்டிவா வீங்க வச்சுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் கன்ஜக்டிவைட்டிஸ். சிம்டம் நம்பர் 1, ரெட்னஸ் அண்ட் இரிட்டேஷன். எப்போ இந்த வைரஸ் இல்லைனா பாக்டீரியா நம்ம கண்ணுக்குள்ள என்டர் ஆகுதோ அப்பவே கன்ஜக்டிவாவை அட்டாக் பண்ணி ஸ்வெல் பண்ண வைக்கும். அது கூடவே கண்ணில் இருக்கிற பிளட் வெசல்ஸையும் இன்ஃப்ளேம் ஆகும், அதாவது வீங்கி பெருசாகும். இது நடக்கும்போது நார்மலாக நம்ம கண்ணுக்குள்ளே தெரியாமல் இருக்கிற பிளட் வெசல்ஸ்லாம் கன்ஜக்டிவைட்டிஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா பிரைட்டாக ரெட்டாக தெரியும். இதனால தான் மெட்ராஸ் ஐ வந்த பேஷண்ட்ஸ் கண்ணு ரெட்டாகவும் அண்ட் இரிட்டேட்டிங்காகவும் அவங்களை ஃபீல் பண்ண வைக்குது. இதை பிங்க் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் சிம்டம் வந்து டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ்னு ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம கண்ணிலேருந்து டர்ட் வெளியே வருது. கன்ஜக்டிவைட்டிஸ் அப்போ வந்து டர்ட் நிறைய வெளியே வரும். அது ஏன் அப்படின்னா, நம்ம கண்ணில் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுற வைரஸ், பாக்டீரியாலாம் ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் ஆகும்போது நிறைய வேஸ்ட்டை செக்ரீட் பண்ணும். இந்த டிஸ்சார்ஜோட கலர் அண்ட் டெக்ஸ்சர்லாம் ஒரு ஒரு பாக்டீரியா வைரஸ் டஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த டிஸ்சார்ஜ் நிறைய ஆகிறதுனால தான் நிறைய பேஷண்ட்டுக்கு ஐஸை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேர்டு சிம்டம் வந்து வாட்ரி ஐ, அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி கண்ணிலேருந்து தாரத்தாரே தண்ணி ஊற்றும். ஃபோர்த்து சிம்டம் ஃபோட்டோஃபோபியா. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ், ஏன்னா லைட் சென்சிட்டிவிட்டி, அதாவது லைட்டை பார்த்தாலே கண்ணுலாம் பயங்கரமாக கூசும். சம்டைம்ஸ் இந்த கன்ஜக்டிவைட்டிஸ் நடக்கும்போது நம்ம கார்னியாவும் அஃபெக்ட் ஆகியிருக்கும், அதாவது கார்னியாவிலையும் ஒரு வீக்கம் வரும். இதனால தான் லைட்டாக பார்த்தா கூட கண்ணு கூசும், இல்லைனா இமேஜஸ்லாம் வந்து பிளர்ராக தெரியும். ஸோ இதுதான் ஃபோட்டோஃபோபியா. நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸில் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்னியா அஃபெக்ட் பண்ணக்கூடிய மெட்ராஸ் ரொம்பவே டேஞ்சரஸ், ஏன்னா அது சரியாக ரொம்ப நாள் ஆகும். ஸோ உங்களுக்கு லைட் சென்சிட்டிவ் இருந்துச்சுன்னா உடனடியாக போய் டாக்டரை பாருங்க. அண்ட் நான் சொன்னதெல்லாம் தான் வந்து மெட்ராஸ் ஐக்கான சிம்டம்ஸ் அண்ட் ரீசன்ஸ். இப்போ நமக்கு மெட்ராஸ் ஐ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ இப்போ உடனே டாக்டர் பேர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலாக உடனடியாக போய் ஒரு கருப்பு கண்ணாடி மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி டாக்டர்ஸ் வந்து கருப்பு கண்ணாடி சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைட் சென்சிட்டிவாக இருப்பாங்க, அதாவது அவங்க லைட்டை பார்த்தாலே கண்ணு கோசம். ரெண்டாவது, இப்போ ஒருத்தருக்கு மெட்ராஸே வந்துருச்சு, அவங்களோட கண்ணிலேருந்து வாட்டர் ட்ராப்லெட் ஆர் டிஸ்சார்ஜ் வந்து வெளியே வந்து போய் மற்றவங்களை ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக கண்ணாடி சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அடினோ வைரஸ்னால நமக்கு காமன் கோல், காஃப்லாம் வருது. ஸோ அவங்க ஸ்னீஸ் பண்ணும்போது ட்ராப்லெட்ஸ் மற்றவங்க கண்ணில் பட்டு மெட்ராஸே வரும். ஆனால் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிற சான்சஸ் கம்மி தான், இதுக்காகவும் டாக்டர் கண்ணாடி போட சொல்கிறாங்க. ஆனால் அது கருப்பு கண்ணாடியாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்க, மாட்டினாலே மாட்டு கருப்பு கண்ணாடி மட்டும் மாட்டுன்னுவாங்க. அது எனக்கு தெரியல. அண்ட் மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், இப்போ ஒருத்தனுக்கு மெட்ராஸ் வந்துருச்சு, அவனை பார்த்தா அந்த மெட்ராஸ் நம்ம கண்ணுக்கு அப்படியே பச்சைக்குன்னு ஒட்டிக்கொண்டுவாங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது. ஆனால் அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி மெட்ராஸில் இருக்கிற எல்லா ஐ டாக்டர்ஸ்க்கும் மெட்ராஸ் வந்திருக்கும். Did you catch my point? கேட்ச்பா. நீங்கள் 90s கிட்ட இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மெட்ராஸ் வந்து சம்மர் சீசன் தான் முன்னாடி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது அக்டோபர் நவம்பர்னு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் கிடையாது, முன்னாடியில் மெட்ராஸ் வந்துச்சு அப்படின்னா 3-4 டேஸில் குணமாயிடும், ஆனால் இப்போலாம் வாரக்கணக்கு எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் மியூட்டேஷன்.
இந்த வைரஸ் மியூட்டேஷன் வெறும் அடினோ வைரஸ்ல மட்டும் நடக்கல, இன்னும் சில வைரஸ்லும் நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, தசாவதாரம் படத்துல கமலஹாசன் அப்பே சொன்னாரு எபோலா வைரஸ் பத்தி. அதுக்கப்புறம் 2016ல பயங்கரமா ஸ்ட்ராங்கா ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆக்சுவலி இந்த எபோலா வைரஸ்ன்றது 1974ல காங்கோல ஆல்ரெடி வந்திருக்கு, அதுக்கப்புறம் அது மியூட்டேட் ஆகி தான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது வெறும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கு. அதே மாதிரி அடினோ வைரஸும் ஃபியூச்சரில் மியூட்டேட் ஆகி ஸ்ட்ராங்காகவும் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகலாம், ஆகாமலையும் போகலாம். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாகவும் நம்மளோட இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலே போதும், பிரச்சனையே இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.